நண்பர்களே வணக்கம். தற்போது இன்னொரு முக்கியமான இது பார்த்தேன். கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோன்னு ஒருத்தன், அவன் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கான். அவர் அறக்குறேன் என் சாப்பிட்டேன். இந்தியா அவை எதிர்த்து முட்டாள்தனமான வாதங்களை வைத்து கொண்டிருந்த நபர். அங்கே உள்ள காலிஸ்தான் தீவிரவாதியை அவன் வந்து இப்போ கனடாவுடைய பிரஜையானவர், அங்கே குடியுரிமை பெற்றவர், கொலை முயற்சி செய்தாங்க. அந்த கொலையில் ஒரு ஆள், அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது அந்த தீவிரவாத குறிப்புகளுள்ள. அதில் ஒருத்தன் செத்தது காரணம் இந்திய அரசு தான்ங்கிற மாதிரி நம்பகமான குற்றச்சாட்டு அப்படின்னு அறிவில்லாத ஒரு வாதம் அந்த மனிதர் வைத்தார். அதில் அந்த பிரச்சனையில் வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவு முறை, ராஜ்ய உறவு கெட்டு போயிருந்தது. இந்தியா பதிலடி கொடுத்தது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், என் கருத்து என்னவென்றால், தீவிரவாதிகள் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவுக்கு அச்சுறுத்தலான தீவிரவாதிகள் எந்த நாட்டில் இருந்தாலும், அவர்களை அழிப்பதற்கு இந்தியாவிற்கு உரிமை உண்டு. ஒரு அமெரிக்காவுக்கு இருக்க உரிமை நமக்கு ஏன் இருக்கக்கூடாது? அவங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறவனே எங்கே வேணாலும் குண்டு போட்டு காலி பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? ஸோ அந்த மாதிரி செயல்பாடு இருந்த கனடா, அவன் உள்ளூர் அரசியல் என்ன, அந்த கனடாவில் உள்ள பாராளுமன்றத்தில் சில எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் இந்த சீக்கிய தீவிரவாதிகள் நடத்தும் கட்சி, அங்கே உள்ள கட்சி. அவர்களுடைய சப்போர்ட்டும் இந்த மனிதருக்கு தேவையாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் சிந்தனையே இல்லாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டாக கொண்டு வந்தார் இந்தியாவின் மீது. அப்படியே ஒரு தீவிரவாதியை கொல்வதற்கு இந்திய அரசாங்கம் நிறுவனம், அதாவது ரா மாதிரி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், எப்படி அமெரிக்காவுக்கு சிஐஏ, இஸ்ரேலுக்கு மோசாத், ரஷ்யாவுக்கு வந்து கேஜிஎஃப் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்கிறது வந்து வெளியுறவு வெளிநாட்டுகளில் உள்ள இன்டெலிஜென்ஸ் வேலைகள் பண்ணுறது. அப்படி செய்திருந்தாலுமே இதில் இந்திய அரசை குறை சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. அந்த நாட்டு பிரஜைன்னு அங்கே போய் பார்த்து வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கோனே இது கூடணும். இந்தியா முறைப்படி அவர்களை இங்கே ஹேண்டோவர் பண்ணுறதுக்கு வந்து சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய, ஏன்னா அங்கே வந்து பேச்சு சுதந்திரம், அந்த சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு இடி விழுந்தால் தான் அவங்க அறிவு வரும். இந்த சேட்டை அவங்க பண்ணுற தவறுகள் எல்லாம், காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்யும் தவறுகளை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கனடா வந்து இந்தியா, நாங்கள் ஒரு இந்தியான்னு சைனா மாதிரிலாம் புலம்பிக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல, ஒரே இந்தியா அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, சீக்கிய தீவிரவாதிகள் வந்து காலிஸ்தான் கேட்குறதுல சரியில்லை எல்லாம் இதுக்கு ஒரே பதில், ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் ட்ரெயின் பண்ண தீவிரவாதிகள் வந்து ஜம்மு காஷ்மீரில் பிரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நியாயமில்லைங்கிற மாதிரி இப்போது சமீபத்தில் அங்கே வெளியுறவு அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தும் எம்பிக்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவை விலக்கி கொண்டனர். அரசு கவிழ வேண்டும் என்று நினைத்தது தப்பிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இவர்கள் ஜெயித்து வந்து விட்டனர். இருந்தாலும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் எம்பி, அந்த காலிஸ்தான் சப்போர்ட் உள்ள எம்பிக்கள் வந்து அவங்க அரசாங்கம் சப்போர்ட் இல்லைனாலும் அவங்க ஜெயித்ததுனால இன்னும் அடுத்த தேர்தல் வரைக்கும் அப்போ இந்த மனிதரே வந்து ஆட்சியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்கிறவன். இப்போது இந்தியாவுடைய உறவை மேம்படுத்துவதற்காக நம்ம நாட்டில் தீவிரவாதத்தை ஏற்றுக்க முடியாது. இதுவரைக்கும் செவ்வளக்காரத்தை சங்குற மாதிரி உட்கார்ந்துருந்தவங்க அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில் வெற்றியாக நான் பார்க்குறேன். அவன் உள்ளூர் அரசியலில் அவனுக்கு சப்போர்ட்டு குறைஞ்ச உடனே மாறியிருக்கான்னு வச்சுக்கிடுவான். பட் அவனை தாஜா பண்ணுறப்பல்ல இங்கே உறவை மேம்படுத்தணுங்கிற என்ன நினைக்கிறது வந்து நம்மளுடைய வெளியுறவு அணுகுமுறை என்னுடைய வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பக்கத்தில் மாலத்தீவு, அங்கே வந்து முகமது மைசூர்னு ஒரு புதுசாக ஒருத்தர், ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள குட்டித்தீவு, அதில் இருக்கிற ஆட்சியாளர்கள் பொதுவாக இந்தியாவை நட்பு உறவோடு வச்சுட்டு, அது பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய நாடு இந்தியா, இந்தியாவுடைய சப்போர்ட்டு எப்போதுமே மாலத்தீவு இருந்தது. அங்கே கிளர்ச்சியாளர்கள் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுது இந்திய இராணுவத்தை அனுப்பினார்கள் ராஜீவ்காந்தி காலத்திலே.
ஒரே நாளில் பிரச்சாரம் ஒடுக்கிருப்பாடுனாங்க. அந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறது, பொருளாதார உதவி சரி எல்லாமே இந்தியா செய்துக்கிட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. அங்கே இப்போ சென்ற ஆண்டு முகமது மொய்சூங்கிற ஒரு மனிதர் ஆட்சிக்கு வந்து, அவர் வந்து இந்திய விரோதத்தை அந்த நாட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்த மனிதர், சைனா சார்பாக இருக்கணும். இதில் என்ன கவனிக்க வேண்டிய சொன்னால், சைனாவில் உய்கூர் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் அவங்களோட துட்டு நிறையா இருக்குது, பேட்டர் அப்படி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கனால அதை எடுத்து, இது எந்த ஒரு பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் பேசுவது போல் தெரியவில்லை. ஏன்னா சமீபத்தில் ஈரானுமே வந்து ஒரு முட்டாள்தனமான வாதத்தை வைத்தது, இந்தியாவில் காஷ்மீரில் முஸ்லீம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு மடத்தனமான வாதத்தை வந்து ஈரான்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே வந்து துர்க்கியினுடைய அதிபர் அவங்க ஒரு அரக்கர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாள். இந்த முகமது மொய்சூ மாலத்தீவிலிருந்து முதன் முதலில் துருக்கி மற்றும் சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வரவில்லை. இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை இராணுவ வீரர்கள் ஒரு 80 பேர் அங்கே பணியில் இருந்தாங்க. நம்மளுடைய டோர்னியர் ஏர்கிராஃப்ட் அங்கே அவசர உதவிக்கு உடனடியாக அப்படின்னா மற்ற தீவுகளில் இருக்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி உதவிகளுக்கு சிறிய வகை விமானம் அந்த சப்போர்ட் வந்து இந்தியா கொடுத்துருந்துச்சு. அதை இயக்குவது அதை பாதுகாத்துறது இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு 80 இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவங்கள வெளியேறிய ஆகணும்னு சொல்லி தகவல் பண்ணி இந்தியா வெளியேற்றிக்கிடுச்சு. சைனாவுடைய சார்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு முதல் ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு வராமல் சைனாவுக்கு சென்று, சைனாவுக்கு செல்லும் பொழுது என்னுடைய கருத்து என்னவாக இருந்திருந்தால், மாலத்தீவை சைனாவுடைய காலனியாக இந்த மனிதராக்கி விடுவார் என்ற கருத்தாக இருந்தது. ஏன்னா சைனா வந்து உலக அளவில் அவன் பணத்தை கடனாக கொட்டி அப்புறம் அந்த நாட்டை வந்து காலனைஸ் பண்ணுற வேலை தான் அவன் பண்ணிட்டுருக்கிறாங்க. இலங்கை கொஞ்சம் விடுத்து கொண்டு இப்போ ஒரு துறைமுகத்தை விட்டாங்க 100 வருஷத்துக்கு குத்தகைன்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் இடம் கொடுக்காமல் இப்படி இந்தியாவோட அவங்க சமநிலைக்கு போடுற மாதிரி இலங்கை வந்தது. இப்போது பங்களாதேஷில் இந்தியாவோட நட்புறவோடு இருந்ததை எதிர்த்து கிளர்ச்சியாளர்கள் என்ற பெயரில், மாணவர்கள் என்ற பெயரில் அங்கே தீவிரவாதத்தை தூண்டிவிடும் கூட்டம், இதற்கு அமெரிக்காவும் சப்போர்ட்டு பண்ணி பங்களாதேஷில் ஆட்சியை கவிழ்த்து இப்போது இருக்கும் மனிதர் அந்த நாட்டை கொண்டு செல்ல இடைக்கால தலைவர் தான் யூனுஸ்னு பேர். அவர் என்னமோ பொருளாதாரத்தில் வந்து நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் அவர் திரும்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பாகிஸ்தானுடைய கொடுமை தாங்காமல் தான் பிரிஞ்சு வந்தாங்க. இப்போ பாகிஸ்தானோடனா பாகிஸ்தான் அடிமையாக போக வேண்டியதான். இங்கே இதெல்லாம் நீண்ட நாள் நீடிக்காது. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, சுற்றி இருக்கும் சிறிய நாடுகளை மிகவும் அரவணைத்து செல்லும் உதவி செய்யும் நாடு இந்தியா. பாகிஸ்தான் வந்து பங்காளி சண்டை மாதிரி, அவன் வந்து காஷ்மீரை விழுங்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் ஆடுறாங்க. அதனால் ஓவர் ஆட்டம் போட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முகமது மொய்சூ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்டம் போட்டு இதுக்கு இடைப்பட்டு இந்திய பிரதமரை பற்றி அவதூறாக பேசினார். அவர் வந்து லட்சத்துக்கு போய் அதை பற்றி ஒரு வீடியோ ஒரு செய்தி போட்டிருந்தார். நேரடியாக மலத்தி போகாதீங்கன்னு சொல்லலை, பட் மக்கள் அதை லட்சத்துக்கு டூரிஸ்ட் போகிற மாதிரி ஆரம்பித்து மாலத்தீவுக்கு போகிறது குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வந்தவுடனே அங்கே உள்ள மந்திரிகள் நமது பிரதமரை மிகவும் கேவலமாக பேசினார். அதுக்கு அந்த மந்திரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி ஏதோ நடந்தது. இந்தியா பெருசாக அது ரியாக்ட் பண்ணல. ராஜ்ய ரீதிய உறவில் நிச்சயமாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மோடி 3வது முறையாக பதவியேற்கும் பொழுது பக்கத்து நாடுகளெல்லாம் அழைத்தது போல் முகமது மொய்சூ அழைத்திருந்தார். அந்த மனிதர் வந்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றார். ஆனால் சைனாவை கவர் சைனா சுற்றி சுற்றி நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ண கடன் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாற்றி பண்ணுற காரணம் நமக்கு குடச்சிருக்கணும். இந்து மகாசமுத்திர எல்லையில் சைனா வந்து வாராட்ட முடியாது. சரி, சைனா அங்கே உள்ள இந்து மகாசமுத்திரத்தில் ஏதாவது ஒரு குட்டி நாட்டோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அங்கே நான் ஆராய்ச்சி பண்ணுறோம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கப்பலை இராணுவ கப்பலை வந்து கடற்கரை கப்பலை கொண்டு உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் ஒப்பந்தம் இந்த நாட்டில் இருக்குது. இப்போ மாலத்தீவு இப்போ இலங்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி வரக்கூடாதுன்னு எங்கள் இலங்கையும் ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு போய் செய்துட்டு இருக்கிறாங்க. மாலத்தீவுகளும் அதே செயலி செய்வதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார். இப்போது முகமது மொய்சூ இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காங்கன்னா இப்போ புத்தி வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நாடும் பொருளாதாரத்தில் மிகவும் தள்ளாடிய நிலையில்,
மோசமான நிலையில் இருக்கிறது. இந்தியா மிக அதிகமாக உதவி செய்துள்ளது. இப்போது உறவு முறைகள் பிரச்சனையானதுனால இந்தியாவது போயிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இப்போது ஒரு வாரமான ஸ்டேட் விசிட், அதாவது அஃபிஷியலாக வந்த மனிதர் இப்போது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலான விஷயம் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா அங்கே சைனா வந்து அங்கே மிலிட்டரி கப்பல் கொண்டு வரவிட மாட்டோங்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாப்புல. ஸோ கண் கிடமும், கண் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மனிதர் விழித்து கொண்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவை பகைப்பது மாலத்தீவிற்கு, மாலத்தீவு ஆட்சியாளர்களுக்கு எந்த காலத்திலும் நல்லது இல்லை. சைனாவை நம்பி சென்ற எந்த நாடும் உருப்பட்டதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைனா வந்து இன்னும் பழைய மன்னராட்சி காலத்தில் பலுத்தவன் காட்சியை பிடிக்கிறாங்கிற மாதிரி நாடுகளை பிடிக்கிற புத்தியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சைனா ஒடுக்கப்படும் காலம் விரைவில் வரும். ஏன்னா உலகம் பூரா எதிரி சேர்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த காலம் விரைவில் வரும். இந்தியாவை சுற்றி உள்ள சிறிய நாடுகள் சைனாவினுடைய கெட்ட நோக்கங்களை புரிந்து கொண்டு அவர்கள் இந்தியாவுடன் நல்லுறவு இருப்பது, அதாவது இந்தியாவுடன் நல்ல உறவோடு இருப்பது அவர்களுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எந்த நாட்டையும் இந்த மாதிரி கபலீகரம் பண்ணணுங்கிற எண்ணம் இந்தியாவில் எப்போயுமே கிடையாது என்று கூறிக்கொண்டு இந்த மாற்றங்கள் எல்லாம், அதாவது மாலத்தீவினுடைய பிரசிடண்டுடைய மாற்றம், கனடாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய மாற்றம், இதெல்லாம் நம்மளுடைய வெளியுறவு நடவடிக்கைகள் கொள்கைகளுக்கு, நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.